அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:17, 14 அதற்கு பிற்பாடு 18. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த செய்திக்கு தலைப்பாக பாடுகளில் அவரை நினையுங்கள். இன்றைய நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக பாடுகள், உபத்திரவம், பிரச்சனைகள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கஷ்டப்படுகிறோம், வேதனை அடைகிறோம், உபத்திரவப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் நமக்காக பல பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார். தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டாலும் 100% தேவனாகவும் 100% மனுஷனுமாக அவர் ஜீவித்தார். எனவே அவர் தம்முடைய சரீரத்தில் பலவிதமான போராட்டங்கள், சொல்லப்போனால் மென்டல் அகோனி, அவருக்கு தலையில் பயங்கர வேதனைகள், அநேகருடைய வார்த்தைகள், பேசுகிற பேச்சுகள், டார்ச்சர் அப்படி என்கின்ற வார்த்தையை சொல்லலாமே. அவருடைய மனநிலைமையிலே நாம் இருப்போமானால், அல்லது நம்முடைய மனநிலைமையில் அவர் இருந்தார் என்று சொல்லலாம். இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். பாடுகளை தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு தூய வெள்ளிக்கிழமை என்றும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், குட் ஃப்ரைடே அன்றைக்கு மாத்திரம் அவருடைய பாடுகள், அவர் சொன்ன 7 இப்படி பல இடங்களிலே பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறும் பாடுகள் அந்த நாளை மாத்திரம் நினைவு கூர்ந்து பார்த்து அதில் ஒரு 40 தியானம் செய்து முடிக்கிறது பெரிதல்ல. ஆனால் அவர் நமக்காக எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் அவர் வையப்பட்டார், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் என்ன என்கின்றதையும், தன் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்கின்றதற்காக தச்சு தொழிலை அவர் மேற்கொண்ட காரியமும், கார்பன்டர் ஒர்க் அவர் கேரி அவுட் பண்ணதும், இப்படி அவருடைய சரித்திரபூர்வமான காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவரை பற்றி பேசும்போது இவனுடைய சகோதரிகள் நம்மிடத்தில் பணி புரிகிறார் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா என்கின்ற இப்படிப்பட்ட பேச்சுகளெல்லாம் வாழ்க்கையில் அவர் கேட்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் நாம தான் பாடுள்ளவர்களாகவும் கஷ்டப்படுகிறவர்களாகவும் வேதனை உடையவர்களாகவும் இருக்கிறதாக. இந்த செய்தியின் தலைப்பின்படியாக பாடுகளில் அவரை நினைவு கூறுங்கள், அல்லது பாடுகளில் அவரை நினையுங்கள். பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பாடுபட்டு இருக்கிறார். அதனால் நம்ம போல ஒரு சகோதரராயும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்து அவர் இந்த பூமியிலே அநேக உபத்திரவங்கள் பாடுகளை பட்டு நமக்காக இரத்தம் சிந்தினார் என்கின்றதை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். சில வேளைகளில் நமக்கும் சோதனைகள், வேதனைகள் வரும்பொழுது இந்த எபிரேயருக்கு எழுத நினைவும் 12:3 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட
இவ்விதமான விபரீதங்களை சகித்த ஆபரியே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, வாழ்க்கையில் பல விதமான சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் என்று வரும்பொழுது என்னோடு பேசின வார்த்தைகள் இது. அவரை நினைவு கூறுங்கள் என்று. அவரை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பெரிதான பிரச்சனையாக காணப்படாது. எனவே ஆற்றி தேற்றுகிற தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உருண்டு பிறண்டு எழுந்து தேவனை மகிமப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இந்நாளில் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது சில வேளைகளிலே அநேக மக்களுக்கு பொறாமை கூட உண்டு. அவர்கள் நன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி, அவர்கள் நன்றாயிருக்கிறார்கள் அல்ல, அநேக பாடுகள் உபதிரவங்களின் வழியாக அவர்கள் வந்தவர்கள் என்கின்றதை அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்கள் விசாரித்து அறிவீர்களானால் அவர்களுடைய கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என்னது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கறதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், குட் ஃப்ரைடேல மாத்திரம் பாடுகளை நினைக்க வேண்டாம். 40 நாள் அவரை குறித்து தியானிக்கிறது பெரிதல்ல. ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து பாருங்கள், உங்களைப் போலவே என்னை போலவே கஷ்டப்பட்டு இருக்கிறார். இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி யோவான் 9:24 பரிசேயர்கள் அவரை குற்றப்படுத்துகிறதற்காக அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து விடுதலையை பெற்ற அந்த வாலிபனிடத்தில் போய் சொல்லுகிற கருத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவர் பாவி என்று அறிந்திருக்கிறோம் என்று. அவர் பரிசுத்த தேவனை விட்டு, பரத்தை விட்டு அங்கிருந்து இங்கு நமக்காக வந்த தேவனுக்கு கிடைத்த பெயர் பாவி என்கின்ற பெயர். அதுவே யோவான் 4:27 லூக்கா 7:39 வாசித்து பார்க்கும் பொழுது இவருடைய ஊழிய பாதையிலே அங்கு ஒரு சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவர் அங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறார் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறார் என்றும் ஒருவனும் கேட்கவில்லை என்று சொல்லி பாருங்கள். தவறான கண்ணோட்டம் உடையவர்கள் எல்லாருமே தவறாக தான் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்கின்றதை கண்டு அவள் போய் ஆத்மா ஆதாயம் செய்த அளவுக்கு உடனிருந்த சீஷர்கள் கூட செய்யவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். ஆனால் லூக்கா 7:39 வாசித்து பார்க்கும் பொழுது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன ஊழிய பாதையில் கூட ஏற்படுகின்ற நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உணர வேண்டும். யோவான் 8:40 வாசித்து பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். இதுக்கு இவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்கள், சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் சொல்லும்பொழுது அவரை கொலை செய்கிறதற்கு வகை தேடினார்களாம். இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது அவருடைய பிறப்பை பற்றினதான காரியத்தை கூட கேவலமாக பேசுகிற ஒரு காரியத்தை பாருங்கள் இங்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு வேதனைக்குரிய காரியமாயிருக்கும். பரிசுத்த ஆவியினாலே அவர் உற்பவித்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி, ஆனால் பேசுகிற பேச்சுகளை கேட்கும் பொழுது வேதனைக்குரிய காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் கூட தான் சில வேதனைகளை சகிக்கிறோம். வேதனை உள்ள உலகம், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் அவர். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த வேதனையான ஒரு வார்த்தையை பாருங்கள்.
யோவான் 8:46 வாசித்து பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ரிப்ளையை கவனிக்கும் பொழுது 48 அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். பிசாசு பிடித்தவன் எவ்வளவு ஒரு வேதனை! சத்தியத்தை சொல்லும் பொழுது, உண்மை உள்ளவராக இருக்கும் பொழுது, பாவம் இல்லை என்று சொல்லி தன்னை பரிசுத்தவனாகி தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் பேசுகிற பேச்சு, யூதர்கள் வந்து நீ சமாரியன்தான், நீ யூதன் அல்ல என்று சொல்லி இழிவுபடுத்துகிற பேச்சுகளை கேட்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. மற்ற 12:24 வாசித்து பார்க்கும் பொழுது, பிசாசின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு நீ பிசாசுகளை துரத்துகிறாய் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பாருங்கள், தேவகுமாரன், ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய டைட்டில் பிசாசின் தலைவன் என்று சொல்லி, இப்படி பரவலாக அந்நாட்களில் இருந்த மக்கள் எல்லாம், அந்த யூதர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், இவர்கள் அவர்களுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கவும், அவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் குறை கண்டுபிடிக்கிறதும், வேதனைக்குரிய வார்த்தைகளை குத்தி பேசுகிறதும் வேதனை கொடுக்கிறதுமாக இருந்த இந்த பாடுகளை நினைத்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கு வேதம் சொல்லுகிற காரியம் 4:29 வாசித்து பார்க்கும் பொழுது, அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டு இருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைக்கீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். என்ன கேட்டார்கள், என்ன இவர் பதில் சொன்னார்? தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே கனமடைய மாட்டான், அதை பற்றி அவன் அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி, எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தாலும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை இடத்திற்கு அனுப்பப்பட்டான் ஒழிய மற்றொருத்தி இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அதே போன்று எலிசா என்கின்ற ஒருவன் நாகமான் என்கின்ற குஷ்ரோகியை தவிர வேற யாரையும் சுகப்படுத்தவில்லை என்று சொன்னார். அதாவது எதாயிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இவனை சுகப்படுத்த அவனை சுகப்படுத்து என்று சொல்லி, இந்த ஹீலிங் மினிஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லை என்று பேசுகிற பேச்சுகள், யாரை குணப்படுத்த வேண்டும், எவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். யார் விசுவாசத்தோடு அவரிடத்தில் வருகிறார்கள் என்கின்றதை தேவன் அறிவார். எனவே இப்படி ஏதாகிலும் ஒன்றை சொல்லி அவரையும் செங்குத்தான மலையில் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் வகுத்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யோவான் 8:53 வாசித்து பார்க்கும் பொழுது, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மறித்தார், தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்று கேள்வி கேட்டார். அன்றவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி 56 சொல்லப்படுகிறது. 59 இந்த வார்த்தையை கொடுத்த உடனே கல்லெறிந்து கொள்ளும்படிக்கு வகை தேடினார்கள், கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஒரு ஒரு நல் வார்த்தைகள், தேவன் இதை செய்கிறேன், நான் அதை செய்தேன் என்று சொன்னாலோ, அல்லது ஆபிரகாம் என் நாளை கண்டான், நான் தேவ தரிசனத்தை பார்த்தேன், இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றாலும் கூட ஏதாங்கிலும் ஒரு விதத்தில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை போல பாடுபட்டு இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். யோவான் 11:33 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இங்கே லாசர் மறித்து விட்டான், அங்கு கூடியிருந்த யூதர்கள் எல்லாரும் அழுகிறதை பார்த்த உடனே, யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்த மனித அபிமானம் உள்ளவர், இரக்கமுள்ள தேவன், அந்த தேவன் மற்றவர்கள் அழுகிறதை பார்க்கும் பொழுது தாங்குண்ணா வேதனையிலே
அவரும் ஆவியிலே கலங்கினார், துயரமடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. 35வது வசனம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. நம்முடைய கஷ்டங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லாவற்றிலும் நம்மை போல பாடுபட்டவராய் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் நமக்கு இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. அதில் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு தன்னை காட்டி கொடுக்கிறவரை குறித்து அறிந்தபடியினாலே ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக்குவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அவன் காட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே இப்படி நம்மிடத்திலே கூட இருந்து கொண்டே சொல்வோம், நம்ம வார்த்தைகளை கூட இருந்தே குழி பறிக்கிறவர்கள் என்று அப்படியே கூட இருந்து கொண்டே காட்டி கொடுக்கக்கூடிய இந்த யூதாசை குறித்து தேவன் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார். எவ்வளவு வேதனை பாருங்க. நன்மைகளை செய்தவர், அவன் கையில் தான் பொருளாளர் பதவியை கொடுத்து எந்தப்பா இந்த பணத்தை வச்சுக்கன்னு சொன்னேன். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியில்லையே. இந்த 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாகி இருக்கிறது. அவன் அப்படிப்பட்ட எண்ணமுடையவனாக இருந்தான். லூக்கா 7வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்னவென்றால், மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று சொல்லி. ஆண்டவர் ரொம்ப எவ்வளவு தூரத்துக்கு மட்டமாக பேச முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமாக நினைத்து பார்க்கணுமோ, அந்த நாளிலே அவரை பற்றி பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் போஜன பிரியன் மதுபான பிரியன் என்று சொல்லி. திராட்சை ரசத்தை பலவீனத்துக்காக எடுத்துக்கொள்ளவும், திராட்சை ரசத்தை அந்நாட்களிலே யூதர்களினுடைய முறைமை என்கின்றதுனால அற்புத அடையாளத்தை செய்தபடியினாலும் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டதனால போஜன பிரியன் மதுபான பிரியன், இவர்கள் ஆயக்காரர்களும் பாவிகள் தான் இவர்களுக்கு சிநேகிதராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற காரியம். இப்படிப்பட்ட தேவனை ஒப்படைக்கும் பொழுது கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தா, லூக்கா 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க, அவரை கேவலப்படுத்துகிறது. மினுக்கான வஸ்திரம், குற்றவாளியாய் கொண்டு போய் நிறுத்தி அவரை விசாரித்து அறியும் பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரம் மினுக்கான வஸ்திரத்தை கொடுத்து கேவலப்படுத்துகிறது. யோவான் 18:19, பிரதான ஆசாரியன் இயேசுவின் இடத்தில் அவருடைய சீஷரை குறித்து போதகத்தை குறித்து விசாரித்தான். இயேசு சொல்கிறாரு, நான் ஓப்பனாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஜப ஆலயத்தில் பேசியிருக்கிறேன், யூதர்கள் கூடியிருக்கிற இடத்துல பேசியிருக்கிறேன், அந்த தேவாலயத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறேன், அந்தரங்கத்தில் நான் ஒன்றுமே பேசலையே அப்படியே என்று சொல்லும் பொழுது, அங்கே 22வது வசனம், இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசு ஒரு அறை அறைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள், என்னங்க நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை நாம் பட்டிருக்கிறோம், பட்டிருக்கலாம். எத்தனையோ மக்களின் நாட்களிலே பலவிதமான போராட்டங்கள், சிக்கல்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கிறது, எதாகிலும் அந்த பேசினா அதை பற்றி பெரிதுபடுத்துகிறது, அதை ஊதி கொளுத்தி விடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்காக அவர் கூட பாரப்பட்டு இருக்கிறார், அவர் சோதிக்கப்பட்டு இருக்கிறார் உனக்கு உதவி செய்கிறதற்காக. ஒரு மனிதனுடைய நிலை என்னது என்கின்றதை நன்றாய் அறிந்த ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 27வது அதிகாரம் 30வது வசனம், அவர் மேல் துப்பி தலையிலே அடித்து, அதுவே லூக்கா 22வது அதிகாரம் 64வது வசனம், அவருடைய கண்களை கட்டி முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார் என்று அதை ஞான திருஷ்டியினால சொல் பார்க்கலாம். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்கின்றதற்காக தலையிலே கொட்டி,
கண்ணை கட்டிட்டு முகத்தில் அரைஞ்சி உன்னை அடித்தவன் யார்? ஞான திருஷ்டினால் அதை சொல். 65வது வசனம், தூஷணமான வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக பேசினார்கள். மத்தேயு 27:31 சொல்லுகிறது, பரியாசம் பண்ணி அவருக்கு ஏற்கனவே போட்டிருந்த மேலங்கியை கழட்டி விட்டு அவருடைய உடையை உடுத்து வைக்கிற காரியங்கள். என்ன கேவலம், என்ன வேதனை, என்ன அவரை எப்படி அவர் தேவகுமாரனை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவும் கேவலப்படுத்தி. இங்கு பார்க்கும் பொழுது அதிலேயே மத்தேயு 27:42 வாசித்து பார்க்கும் பொழுது, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். கேவலம் அவர் சொன்ன வார்த்தைக்காக அவரை கேவலப்படுத்துகிற வார்த்தைகள். 43 வசனம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். எவ்வளவு கஷ்டமான வார்த்தைகள். அவரை நிந்தித்த நிந்தனைகள், வேதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. தகமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்களாம். இங்கு 34வது வசனம், தன் ஜீவனை விடும்பொழுது கூட இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாது என்று இவர்களை மன்னியும் என்று சொன்ன என் ஆண்டவர் ஏதோ எல்லாவற்றையும் மன்னித்து இந்நாட்களிலே மகா மேன்மையான இடத்திலே தான் விட்டு வந்த இடத்துக்கு போய் சேர்ந்து நமக்காக இன்றும் பரிந்து பேசுகிறவராயும் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியுமாய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. ஏதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலும் நிற்க கண்டேன் என்று சொல்லி இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்திலே 8:18 வசனம் சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் பாடுகள் யாருக்கு தெரியும், என் கஷ்டங்கள் யாருக்கு தெரியும் என்று சொல்லுகிற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பாடுபட்டபடியினால பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னை போல ஒரு சகோதரராய் அவர் கருதப்பட்டார். அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்து இக்காலத்திலே இந்த உலகத்தில் நடைபெறுகிற உபத்திரவம், போராட்டம், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கேவலம் எல்லாவற்றையும் அவர் பட்டுவிட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, டெய்லி நினைச்சு பாருங்க, உங்கள் பாடுகளில் அவர் நிச்சயமாக உதவி செய்வார். நானும் நின்று கொண்டிருக்கிற என்னை ஒத்த அநேக ஊழியக்காரர்கள் கூட பாடுகள், நிந்தைகள், அவமானம், அசிங்கம், கேவலம் எல்லாவற்றையும் பட்டு சகித்து அப்பொழுதும் ஆறுதல் படுத்துகிற என் ஆண்டவர் இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டது போல இந்த வசனங்களை எங்களுக்கு ஆறுதல் அளித்து, பேறுதல் அளித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் உனக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். உனக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தேவன் ஆகிய கர்த்தாவே, வேதனையான இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதான். ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்கின்றது போலவும், ஏழையை பரியாசம் பண்ணி நிந்தித்து கேவலப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதனுடைய வேதனையை ரசித்து ருசிக்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதுவும் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்கின்ற எபிரேயர் 2:18 நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்கின்ற
எபிரேயர் 2:16 நினைவு கூர்ந்து பார்த்தோம். விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆபிரகாம் விசுவாசத்துக்குள்ள ஆன எங்களை போன்றவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி கொள்கிறதற்கு எமக்கு உதவி புரியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை தொடையும். அவர்கள் அழும் பொழுது, என் இயேசு நீர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விடுவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய சிநேகிதனாகிய லாசருவுக்காக, அந்த குடும்பத்துக்காக பரிதபித்தது போல, ஏதோ கைம்பெண்ணாக இருக்கிற ஒரு ஸ்திரீனுடைய ஒரே பையன், நாயினொரு விதவை, ஐயோ அவளுக்கு வேறு வழி இல்லையே, இருந்த ஒரு மகனும் மரித்து விட்டானே என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாயின் இடத்தில் ஒப்பு கொடுத்த நல்ல ஆண்டவரே, ஏழைகள் மீது இரக்கம் பாராட்டுகிறோர். தேவரீர் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவருமாகிய தேவரீர், சாரிபாத் உதவியை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் தேவரீர், இந்த நாளிலும் கூட நீர் ஆசீர்வாதத்தை கட்டளிடும். பிள்ளை இல்லை என்று வேதனைப்படுகிற மக்களையும் கர்த்தாவே கர்ப்பத்தின் கனிக்காய் நீர் ஆசீர்வாதத்தை கூறி அந்த குடும்பம் செழிக்கட்டும் ஆண்டவரே. இப்படி பண கஷ்டத்தினாலும் ஏதோ தேவரீர் வேதனைப்படுகிற மக்களை வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிற தேவனும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜெபித்தது போல ஜெபிக்கக்கூடிய மக்களையும், உம்மை நினைவு கூர்ந்து பார்த்து வேதனையில் மத்தியிலே கண்ணீர் மத்தியிலே உம்மை தேடுகிற மக்களுடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி தேவைகளில் ஆவற்றையும் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவன். வேதனையான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தூக்கி நிறுத்தும், வியாதியின் கொடூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த பிடியிலிருந்து மீட்டெடுத்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தேறுதலை தாரும். இந்த குடும்பத்துக்கு இனி வேறு யாரும் ஒத்துழைப்பு தரப்போவதில்லை என்கின்ற நிலைமையில் இருந்து வேதனையோடு கூட கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த மக்களை எழுப்பித்தாரும். அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாக கிருபையாய் காத்துக்கொள்ளும். வழி நடத்த வேணுமா ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அன்பானவர்களே, இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 04162260119, எங்களுடைய மொபைல் நம்பர் 9443464119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.